பூமியினுடைய ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு வந்து சரிவாக இருக்கும், தென்மேற்கு வந்து உயர்ந்திருக்கும். அப்போது வீட்டை வந்து தென்மேற்கு உயரமாக மேடாக அமைச்சிங்க. தென்மேற்கு எப்போல்லாம் வந்து வீடு மேடாக இருந்து வடகிழக்கு வந்து பள்ளமாக வீடு அமைஞ்சிருந்து தென்மேற்கு வந்து தரையமைப்போ அல்லது மண் அமைப்போ அல்லது தோட்டங்களோ தெற்கு தென்மேற்கு இவெல்லாம் உயர்ந்திருந்துனாக்கா நோய் நொடி இல்லாமல் இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சூரிய ஒளி, சூரிய ஒளி வீட்டுக்கு கொண்டு வர்றது தான் வாஸ்து. கிழக்கில் வந்து பெரிய ஜன்னல், வடக்கில் பெரிய ஜன்னல், இதெல்லாம் வந்து சூரிய ஒளியை வந்து வீட்டுக்கு கொண்டு வருவதற்கான அமைப்பு தான் அது. அப்போ நம்ம அங்கெல்லாம் வந்து பெரிய ஜன்னல் கொடுத்துட்டு மேற்கு தெற்கு பார்த்தீங்கன்னாக்கா சின்ன ஜன்னல் கொடுக்கணும். மேற்கு பார்த்தீங்கன்னாக்கா மேற்கிலிருந்து வருகின்ற கதிர்கள் வந்து பாதிப்பை உண்டு போகணும் பொதுவாக. அடுத்து கிழக்கு சூரியனோட மேற்கு வந்து கொஞ்சம் பாதிப்பு உண்டு போகணும். அப்போ மேற்கு பார்த்திங்கன்னா ஜன்னல்கள்லாம் சின்னதாக இருக்கும். அடுத்து ஹால், ஹால்னு பார்த்தீங்கன்னாக்கா சன்லைட்டு எங்கெல்லாம் வருதோ அந்த இடம்லாம் வந்து வருமானத்தை கொடுக்கும். ஓகே, ஹால் பார்த்தீங்கன்னா ஹால் ஜன்னல் மட்டும் இல்லை, எங்கெல்லாம் சூரிய ஒளி வந்து அதிகமாக வருதோ கிழக்கிலிருந்து அப்போது அங்கே அந்த வீட்டில் வந்து வருமானம் வந்து அதிகமாகிட்டுருக்குன்னு அர்த்தம். அப்போ நாம் வந்து சூரிய ஒளி கிடைப்பதற்காக பெரிய ஜன்னல்கள் வந்து அமைக்கலாம். அடுத்து வடக்குங்கிறது குபேர திசை, பேரே வந்து குபேரன். இது கிழக்கு வந்து இந்திரன் திசைன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே வந்து நல்ல திசை. அப்போ சன்லைட் வந்து வரணும் வந்துனாக்கா வீட்டில் வந்து நிறைய வருமானத்தை வந்து கொடுக்கும். கிணற்றுலேருந்து ஒரு அந்த கிணறு இருக்கிறதுலேருந்து ஒரு காற்று வரும். அந்த காற்று வந்து பொதுவாக வந்து குடும்பத்தில் இருக்கவங்க நல்ல விஷயங்கள் கொடுக்கும், எனர்ஜி நிறைய கொடுக்கும். அதனால் கிணறு அமைச்சிருப்பாங்க, சம்ப் அமைச்சிருப்பாங்க, இல்லை போர் அமைச்சிருப்பாங்க. ஆன்மீக உள்ள அன்னையர்களுக்கு அன்பான வணக்கங்கள். என்னதான் நம்ம வந்து வாஸ்து வாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் வாஸ்துக்கும் சயின்ஸுக்கும் தொடர்பு இருக்கா? அப்படி இருக்குன்னா அதற்கான ப்ரூஃப் இருக்கணும் இல்லையா? அதை தான் நம்ம இன்றைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அந்த ப்ரூஃப் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்துங்கிறதையும் சேர்த்தே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதற்காகவே நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்காங்க நீதியரசர் அவர்களால் வாஸ்து ஞானி என்று அழைக்கப்படும் வாஸ்துராம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாகவே வந்து வாஸ்துக்கும் சயின்ஸுக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்னு நீங்களே அடிக்கடி சொல்லியிருக்கீங்க. போதாததுக்கு கோயில்களுடைய அமைப்பே வந்து வாஸ்து சார்ந்தது தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க, நிறைய ப்ரூஃபும் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம நேயர்களுக்காக ஏன் வீடை வந்து வாஸ்துப்படி அமைக்கணும், சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சேஞ்ச் பண்ணுறதன் மூலமாக எப்படி அழகான ஒரு வாழ்க்கை, அமைதியான ஒரு வாழ்க்கை, நிரந்தரமான ஒரு இன்பத்தோடு இருக்க முடியும் நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக. இப்போ பொதுவாக வந்து வாஸ்துங்கிறது அறிவியல் சார்ந்த உண்மையை நம்ம வந்து முன்னாடி என்னங்கிறது பார்ப்போம். பூமியினுடைய ரொட்டேஷன் பார்த்திங்கன்னா வடகிழக்கு வந்து சரிவாக இருக்கும், தென்மேற்கு வந்து உயர்ந்திருக்கும். அப்போது வீட்டை வந்து தென்மேற்கு உயரமாக மேடாக அமைச்சிங்க. தென்மேற்கு எப்போல்லாம் வந்து வீடு மேடாக இருந்து வடகிழக்கு வந்து பள்ளமாக வீடு அமைஞ்சிருந்து தென்மேற்கு வந்து தரையமைப்போ அல்லது மண் அமைப்போ அல்லது தோட்டங்களோ தெற்கு தென்மேற்கு இவெல்லாம் உயர்ந்திருந்துனாக்கா நோய் நொடி இல்லாமல் இருப்பாங்க. நீங்கள் எந்த வீடு வேணாலும் செக் பண்ணிக்கலாம். தெற்கு மேற்கு இதெல்லாம் உயர்ந்து வீடு பார்த்தீங்கன்னா தாழ்ந்துருக்கும், மண்மேடு அங்கே அதிகமாக இருந்து காம்பவுண்டு இருந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பில் அந்த வீடு இருந்துனாக்கா கண்டிப்பாக வந்து அந்த வீட்டில் நோய் நொடி இல்லாமல், நோய் நொடி இல்லைனாலே அது பெரும் செல்வம் தான். செல்வங்கிறது வெறும் பணம் மட்டும் இல்லை, உடல் சார்ந்த தொந்தரவு இல்லாமல் இருந்தாலே அது பெரிய செல்வம். சந்தோஷம் இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக. அப்போது அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சந்தோஷத்தை குறைக்கிறது எதுங்கிறது அதிகம் நான் சொல்லிடுறேன். இப்போ இது எல்லாமே மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ நோய் நொடி இல்லாமல் நம்ம சௌகரியமாக இருக்கோம்னு அர்த்தம். அப்போ தெற்கு வந்து உயர்ந்திருக்கணும், வடக்கு வந்து தாழ்ந்திருக்கணும். இப்போ அது அறிவியல் பூர்வமான ஒரு விஷயங்களுக்காக சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சூரிய ஒளி, சூரிய ஒளி வீட்டுக்கு கொண்டு வர்றது தான் வாஸ்து. கிழக்கில் வந்து பெரிய ஜன்னல், வடக்கில் பெரிய ஜன்னல், இதெல்லாம் வந்து சூரிய ஒளியை வந்து வீட்டுக்கு கொண்டு வருவதற்கான அமைப்பு தான் அது. அப்போ நம்ம அங்கெல்லாம் வந்து பெரிய ஜன்னல் கொடுத்துட்டு மேற்கு தெற்கு பார்த்தீங்கன்னாக்கா சின்ன ஜன்னல் கொடுக்கணும். மேற்கு பார்த்தீங்கன்னாக்கா மேற்கிலிருந்து வருகின்ற கதிர்கள் வந்து பாதிப்பை உண்டு போகணும் பொதுவாக. அடுத்து கிழக்கு சூரியனோட மேற்கு வந்து கொஞ்சம் பாதிப்பு உண்டு போகணும். அப்போ மேற்கு பார்த்திங்கன்னா ஜன்னல்கள்லாம் சின்னதாக இருக்கும். அந்த காலத்தில் வந்து இதெல்லாம் அறிவியல் சார்ந்த விஷயங்களை வந்து தெரியாமையே கட்டிக்கக்கூடிய அது நாம் இப்போ வந்து அதை ஒப்பீடு செய்கிறோம். இப்போது கிழக்கு வந்து சன்லைட் வரணும். அப்போ கிழக்கில் கிச்சன் பார்த்திங்கன்னா நீட்டாக அமைப்பாங்க.
சமையல் அறையில் மற்றெல்லாம் ஹால் பார்த்தீங்கன்னா சதுரமாக இருக்கும், இதில் மட்டும் நீள் வாக்கில் இருக்கும். அப்போ சூரிய ஒளி முழுசும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வரும், கிச்சனில் வரணும். கிச்சனில் பார்த்தீங்கன்னா அதிக கிருமிகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிச்சன் தான். அந்த தேவையில்ற அந்த பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஷயங்கள் எல்லாமே கிச்சனில் தான் அதிகம், பழசுனாலே கிருமிகள் அதிகமாகிடும். அப்போ அதை வந்து சூரிய ஒளி படும் பொழுது அதனுடைய பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த நீள் வாக்கில் அமைக்கிறாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து கம்பேர் பண்ணி நாம் செக் பண்ணிக்கணும். அப்போ எதுக்காக இது நீளமாக கொடுத்துருக்காங்க, நீளம்னா இதை குறைக்கிறதுக்கு தான். அந்த அதிக பாக்டீரியா உருவாகிறது தேவையில்லை, அதெல்லாம் வந்து காய்கறி அழுகிறதுனால நிறைய விஷயம் பழைய பொருட்கள் இருந்தாலே வந்து கிருமிகள் அதிகமாக வந்து சேரும். அப்போது சூரிய ஒளி நேரடியாக போடும். அடுத்து ஹால், ஹால்னு பார்த்தீங்கன்னாக்கா சன்லைட்டு எங்கெல்லாம் வருதோ அந்த இடம்லாம் வந்து வருமானத்தை கொடுக்கும். ஓகே, ஹால் பார்த்தீங்கன்னா ஹால் ஜன்னல் மட்டும் இல்லை, எங்கெல்லாம் சூரிய ஒளி வந்து அதிகமாக வருதோ கிழக்கில் இருந்து அப்போது அங்கே அந்த வீட்டில் வந்து வருமானம் வந்து அதிகமாகிட்டுருக்குன்னு அர்த்தம். அப்போ நாம் வந்து சூரிய ஒளி கிடைப்பதற்காக பெரிய ஜன்னல்கள் வந்து அமைக்கலாம். அடுத்து வடக்குங்கிறது குபேர திசை, பேரே வந்து குபேரன். இது கிழக்கு வந்து இந்திரன் திசைன்னு சொல்லுவாங்க, ரெண்டுமே வந்து நல்ல திசை. அப்போ சன்லைட் வந்து வரணும் வந்துனாக்கா வீட்டில் வந்து நிறைய வருமானத்தை வந்து கொடுக்கும். அடுத்து வந்து தென்மேற்கு, தென்மேற்கில் பார்த்தீங்கன்னாக்கா புற ஊதா கதிர்கள்னு சொல்லுவாங்க. அறிவியல் சார்ந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்குலேருந்து வருகிறது வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும், தென்மேற்குலேருந்து வருகின்ற ஒளியினால் வந்து தோல் வியாதிகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அறிவியல் பூர்வமாக அவங்க சமீபத்தில் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்போ தென்மேற்கில் வந்து வாயில் வரக்கூடாது, அது அப்பயே வந்து கண்டுபிடிச்சி அது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு அறிவியல் சார்ந்த விஷயமாக தான் இருக்கும். அதனால் வந்து தென்மேற்கில் வந்து வாசுபடி வைக்கக்கூடாது, வச்சேனாக்க உயிருக்கு ஆபத்தை உண்டு பண்ணுகின்ற விஷயமாக இருக்குது. அவங்க சொன்னது ஊதா கதிர்கள்னால பிரச்சனை, பட் அந்த வந்து உயிருக்கே பிரச்சனையாக இருக்கும், நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். அடுத்து இது ஒரு விஷயம். அடுத்து பார்த்திங்கனாக்கா வாயில் அப்படின்னா காற்றினுடைய எனர்ஜின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மேற்கு பார்த்து வாயில்னாக்கா தாழ்ந்த மாதிரி கொடுப்பாங்க, இப்படி குனிஞ்சி போகிற மாதிரி. தெற்கு பார்த்தது எமன் திசைன்னு சொல்லுவாங்க, அதையும் கொஞ்சம் குனிஞ்ச மாதிரி கொடுப்பாங்க. வடக்கு கிழக்கு பார்த்திங்கன்னா பெரிய வாயில் இருக்கும். அப்போ இங்கே இருக்கிறது அதிகமாக பெற்றுக்கொள், இங்கே இருக்கிறத கம்மியாக பெற்றுக்கொள். எது நல்ல திசையோ அங்கே வந்து பெருசாக இருக்கும். வடக்கு வந்து குபேர திசை, அதுவும் அருகால் பெருசாக இருக்கும். தெற்கு வந்து எமன் திசைன்னே பேர். அப்போ அதை குனிஞ்சி போகிற மாதிரி அமைச்சிருப்பாங்க, அல்லது தலையை இடிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ தெற்கு மேற்கு வந்து குனிஞ்சி போகிற மாதிரியும் வடக்கு கிழக்கு பார்த்திங்கனாக்கா உயர்ந்த அருகாலும் அமைச்சிருப்பாங்க. அந்த காலத்தில் அரண்மனைகள்லாம் பார்த்தீங்கன்னா கிழக்கு பெரிய அருகால் அமைஞ்சிரும். அது மாதிரி வடக்கு வணிகம் சார்ந்து இருக்கிறவங்க, தொழில் பெருசாக பண்ணுறவங்க வடக்கு நல்ல பெரிய அருகால் கொடுக்கலாம், இதெல்லாம் வந்து வருமானத்தை கொடுக்கும். அதே மாதிரி கிழக்கும் பெரிய அருகால் வந்து ஆண்களுக்கு நல்ல ஒரு பெரிய போஸ்ட் இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு காரணம் வந்து பெரிய அருகால். அப்போ அருகாலினுடைய அதுலேருந்து வர சூரிய கதிர்கள் வந்து நல்ல இது வந்து கெடுதல் அப்படிங்கிறத நமக்கு வந்து உணர்த்திருக்காங்க. அருகால் சின்னது, அதில் போடும்போது இவங்க மேஸ்திரிகள்லாம் என்ன பண்ணிடுவாங்க, இது வந்து ஒரு திசையை பொறுத்தது. இப்போ வடக்கு பார்த்து வீடுகளில் என்ன பண்ணியிருப்போம், முன்னாடி பெரிய அருகால் கொடுங்க, பின்னாடி சின்ன அருகால் கொடுங்கன்னு சொல்லியிருப்போம். அதே அவங்க என்ன பண்ணிட்டாங்க சமயத்தில், தெக்கு பார்த்த வீடுகளுக்கு முன்னாடி பெருசாக கொடுத்துட்டு பின்னாடி திசை தெரியாமல் மாற்றி அந்த மாதிரி நிகழ்வுகளும் இதில் உண்டு. அப்போ இது வந்து அருகால் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கக்கூடியதை நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து கிணறு, கிணற்றுலேருந்து ஒரு அந்த கிணறு இருக்கிறதுலேருந்து ஒரு காற்று வரும். அந்த காற்று வந்து பொதுவாக வந்து குடும்பத்தில் இருக்கவங்க நல்ல விஷயங்கள் கொடுக்கும், எனர்ஜி நிறைய கொடுக்கும். அதனால் கிணறு அமைச்சிருப்பாங்க, சம்ப் அமைச்சிருப்பாங்க, அல்லது போர் அமைச்சிருப்பாங்க இந்த மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா அக்னி ஆற்றல், அக்னியை வந்து வேறு எங்கே வச்சாலும் தப்பாக தான் இருக்கும், பட் அந்த மூலையில் இருந்துனாக்கா தென்கிழக்கை ஒட்டி வந்து அந்த காற்று வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வாயு மூலையில் கழிவு வைப்பாங்க, அல்லது கழிவுங்கிறது இப்போ தான் உள்ளது, அந்த காலத்தில் லெட்டினோ பாத்ரூமோ எதுவுமே கிடையாது, வெளியில் போய் தான் யூஸ் பண்ணாங்க, வீட்டுக்குள்ளே எந்த ஒரு அமைப்பும் அது மாதிரி கிடையாது. அரண்மனைகளில் செயற்கையாக அமைச்சிருந்தாங்க, அதுவும் கூட தூரமாக தான் இருக்கும், வீட்டுக்குள்ளே எதுவுமே கிடையாது. அப்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எருக்குழி வந்து வடமேற்கில் வச்சுருப்பாங்க, மாட்டுக்குரிய எருக்குழி, அது இப்போ செப்டி டேங்க் சொல்லு. அப்போது அந்த அதனுடைய வாடை வந்து நமக்கு ஆகாது,
அந்த கழிவினுடைய வாடை வந்து மனித சுவாசிக்கிறதுலும் சரி, அதை வந்து அதிகமாக சுவாசித்தோம்னாக்க உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்படுறதுனால கழிவுகளை எப்போவுமே வெளியே வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வச்சிட்டோம். இப்போ வீட்டுக்குள்ளே வச்சாலுமே இதுலேருந்து நாம் எப்படி தப்பிக்கிறது? அது நாம் அது ஒரு விஷயம். நம்ம ஒரு நம்ம அவ்வளோ பெரிய இடங்கள்லாம் இப்போ எதுவும் கிடையாது. இருக்கிறதே ஒரு 30-40 அல்லது 30-60. இந்த இடத்துல நம்ம வந்து இதில் போய் நான் தனியாக லெட்டின்னு கட்டணும், அவ்வளோ தூரத்தில் போகணுங்கிறது இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அது முடியாது. அதனால் செயற்கையாக என்ன பண்ணுறோம், ஃபேன் வச்சு வெளியே தெளிகிறோம், அந்த காற்றெல்லாம் வச்சு வெளியே தெளிகிறோம். எங்கள் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னாக்கா கழிவுகள் பெட்ரூமோட இணைஞ்சு இருந்துனாக்கா அந்த வீட்டு குடும்ப தலைவரோ தலைவிக்கோ வந்து உடல் ரீதியாக தொந்தரவு இருக்கும். இப்போ அறிவியல் சார்ந்த விஷயம், ஒரு டாய்லெட்டில் இருந்த அந்தனுடைய வாடை வந்து என்னாகும், நம்ம உடலை சுவாசத்தை வந்து கெடுக்கும். கெடுக்கிறதுனால அதை எட்டக்க வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருக்கனால அட்டாச்சு பாத்ரூம், ஆமாம், அட்டாச்சு கொடுக்கறதுனால நம்ம உடல் ரீதியாக நம்ம வந்து மன ரீதியாக பாதிப்பை வந்து சந்திக்கிறோம். அப்போ கழிவுகள் வந்து எட்டக்க இருக்கணும். சப்போஸ் முடியல, வீட்டுக்குள்ளேயே தான் வச்சாகணும், எங்களுக்கு இடமே இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது? அப்போ என்ன பண்ணோம், நடுவில் ஒரு பேசேஜ் கொடுத்தோம், அதுக்கு ஒரு ஜன்னல் கொடுத்தோம். கொடுத்துட்டு அதை தாண்டி ஃபஸ்ட்டு ஒரு பெட்ரூமு, அதுக்கப்புறம் ஒரு பேசேஜ், அதுக்கப்புறம் டாய்லெட் பாத் இருந்துனாக்கா அந்த கழிவினுடைய பாதிப்பு வந்து ஒரு ஓடிஎஸ் மாதிரி கொடுத்தலாம். ஆமாம், நடுவில் வந்து பேசேஜ், அந்த பேசேஜில் ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனு, அதுக்கப்புறம் அந்த டாய்லெட்டுக்கும் ஒரு ஃபேன் கொடுத்துட்டோம்னா அந்த கழிவினுடைய வாடை வந்து வரதில் ஒரு பர்சன்டேஜ் குறைக்கலாம். அப்போ அந்த நோய் நொடி இல்லாமல் நாம் இருக்கலாம். அப்போ கழிவுகள் வந்து நமக்கு நோய் நொடியை உண்டு பண்ணுறது அறிவியல் சார்ந்த விஷயம். அதனால் அதை எட்டக்க வச்சுருந்தாங்க. வீட்டுக்குள்ளே வைக்கும்போது நம்ம கொஞ்சம் இப்போது ஜாக்கிரதையாக வச்சிட்டோம்னாக்கா தொந்தரவு இல்லாமல் இருக்கலாம். இப்போ நிறைய விஷயங்கள் வந்து அறிவியல் சார்ந்து வீடு எப்போ வந்து 4 சுவர்கள் கட்ட ஆரம்பித்தோமோ அது வந்து எப்போ வீடுன்னு வந்ததுமே வாசம் வந்துச்சு. இப்போ இல்லை, ரிஷிகள் காலத்திலே வந்து அவங்களே சொல்லக்கூடிய விஷயம். சார், ஒரு சின்ன சந்தேகம், எப்போவுமே நம்ம ரிஷிகள் சொல்கிறத தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். சித்தர்கள் சொல்லியிருக்காங்க வாஸ்து பற்றி, மதம் சார்ந்ததா வாஸ்து? கண்டிப்பாக. இப்போது வாசுங்கிறது பஞ்சபூதங்கள் தான். இது ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்துக்குரியதுங்கிறது கட்டுப்படுத்தக்கூடாது. இப்போது நமக்கு வாஸ்துங்கிற பேரே ஜெர்மனுக்கு தெரியாது, அவங்க காப்புரிமை வாங்கியிருக்காங்க. ரைட்ஸ் யார் வாங்குறாங்க பாருங்கள், நம்ம வாங்கலை, நம்ம வாங்கலை. இந்தியாவுக்கு சொந்தமானது இந்தியாவுக்கு மட்டும்தான், தமிழ மட்டும் சொல்ல முடியாது. இது இந்தியாவுக்குரிய வாஸ்து. காப்புரிமைன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரிட்டனை ஜெர்மனி வாங்கியிருக்காங்க. இது மாதிரி பாசுமதி அரிசிக்கு வாங்கியிருக்காங்க, வேம்புக்கு வாங்கியிருக்காங்க, மஞ்சளுக்கு வாங்கியிருக்காங்க, இத்தனை இதுவும் ஐட்டம். நமக்கு இதெல்லாம் வந்து நமக்கு பாரம்பரியமாக வச்சுருந்த அத்தனை பொருட்களுக்கும் வாங்கிட்டாங்க, வாஸ்து சேர்த்து வாங்கிட்டாங்க. அப்போ வாஸ்து இல்லைன்னு நாம் இங்கே சொல்லிகிட்டு இருக்கேன், அவங்க ஒரு ஜெர்மன்காரன் அதை பேட்டர்னெட் வந்து வாங்கியிருக்காங்க. அப்போது நாம் வந்து காப்புரிமை வந்து அவங்கள்ட்ட போயிருக்குன்னா அது எவ்வளோ பெரிய விஷயங்கிறத நாம் அவங்க பொக்கிஷமாக வச்சு அவங்க வச்சுக்கிறாங்க. நாம் வச்சுருந்ததை இழந்து இழந்துருக்கோம். அவங்க இதில் அது சம்மந்தமாக ஒருத்தர் கேஸ் கூட வழக்கு கூட போட்டார், எங்களுக்கு அந்த காப்புரிமை இது வந்து முழுக்க முழுக்க இந்தியாவை சார்ந்த ஒரு விஷயம், இது எங்களுக்கு தான், இது ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் உங்களுக்கு என்ன பாதிப்பு, பாதிப்பை ரொம்ப பார்த்துக்கலான்னு ஜட்ஜ்மெண்ட்டை முடிச்சிட்டாங்க. அதனால் ஒரு காப்புரிமை வந்து நம்மள்கிட்ட கூட இல்லை, அது ஒரு விஷயம். அது அறிவியல் சார்ந்த விஷயமா இருக்கிறதுனால தான் அடுத்த நாடு இதை எடுத்துக்கிறாங்க. அதை நாம் வந்து கண்டிப்பாக, அதனால் வாசம் இல்லை இல்லைங்கிறத சொல்கிறத விட்டு அதனால் என்ன பலன்கள் நாம் வந்து அந்த ஒரு மாதிரி. இப்போ உள்ள அதுவும் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய எங்கள்கிட்ட கேட்குறது எல்லாமே பெரியவங்களாம் அதிகம் இன்னைக்கு கேள்வி கேட்குறதே இல்லை. சின்ன பசங்க அவங்க வீடு கட்டும்போது என்னால் கேள்விக்கு பதிலே சொல்ல முடியல, அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. அவ்வளோ கட்டுறதுக்கான இது மாதிரி கட்டணும் அப்படிங்கிறது அவங்க ஒரு இதோடையே வராங்க. அதுவும் இப்போ உள்ள சாஃப்ட்வேர் அவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய நெட்லேயும் பார்த்துறாங்க, என்னையை செக் பண்ணும்போதும் நிறைய விஷயங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கிறாங்க, நிறைய அவங்க சொல்ல வேண்டியதாக இருக்குது. சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. யூஸ்வலாகவே பூமி வந்து ஒரு மாதிரி டில்ட் ஆகி தான் வந்து சுற்றுது அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அதுதான் சயின்ஸும் கூட. அது டில்ட் ஆகக்கூடிய இடம் தான் அந்த வடகிழக்கு பகுதி. அதை ஒட்டியே தான் சயின்ஸோட தான் வாஸ்துவும் இருக்குது. அதன்படி நம்ம வந்து வீடு கட்டுறதன் மூலமாக அழகான பலன்களை அனுபவிக்க முடியும். குறிப்பாக மதம் சார்ந்ததல்ல வாஸ்து அப்படிங்கிறதையும் நம்ம நேயர்களுக்காக அழகாக சொல்லி கொடுத்துருக்கீங்க. நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றிகள் பல சார். நன்றி, வணக்கம்.